ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பயாலஜி யூனிட் வைஸ் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம், கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் 70 அபோவ், 80 அபோவ் எடுக்கிறவங்க இல்லை சென்டம் எடுக்கிறவங்க கண்டிப்பாக இது எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ நான் தமிழ் மீடியம்க்கு சொன்னால் அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் எதனா ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ அதில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன நம்மளுக்கு தெரியும், என்னென்ன நம்மளுக்கு தெரியாது, ஸோ தெரியாததை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதில் தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ்லலாம் வந்து ஒரு சம் கொடுத்தாங்கன்னா அது ரிலேட்டடாகவே தான் கொடுப்பாங்க, ஆனால் பட் என்னென்னா வேறு வேறு இது கொடுப்பாங்க, ஆனால் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு கொஷின் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்க எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு லெசனில் பார்க்குறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் திடீர்னு நீங்கள் படித்தது வந்தால் கூட உங்களால் எழுத முடியும், சரிங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கொஷின் பேப்பரில் பார்த்துட்டு அதை அப்படியே விட்டு போயிடுவீங்க, அப்புறம் எக்ஸாமில் போனால் அந்த கொஷின் கேட்டிருப்பாங்க, ஐயோ இதை நம்ம அப்போவே பார்த்துக்கலாமேனு ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு தெரியாமல் நம்ம அப்படி ஃபீல் பண்ணோம். ஸோ அது ஒரு வாட்டி என்னென்னு அந்த கொஷினை பார்த்துப்போமே. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கா படிக்கிறதுக்கு, அதில் மெயின் கீவேர்டுனு ஒன்று இருக்கும், அதாவது அதுதான் ஆன்சராக இருக்கும், மெயின் ஆன்சர் அதுவாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டுமாவது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியலனா கூட ஒரு 1 or 2 வேர்ட்ஸாவது படித்து வச்சுக்கோங்க, 1 or 2 சென்டென்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 12th லெசன் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம், பிளான்ட் அனாட்டமி அண்டு பிளான்ட் ஃபிசியாலஜி, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 3 ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங் வந்து 2 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துட்டு 7 5 எழுத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதில் வந்து 5th கொஷின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதே போல் 1st கொஷினும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்களா, இவ்வளோ கொஷின் நான் படிக்கணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜஸ்ட் இதெல்லாமாவது கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸில் 2 கொடுத்து உங்களை 1 எழுத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து 13th சாப்டர், ஸ்ட்ரக்சுரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 3 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங் வந்து 2 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 2 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்து உங்களை 5 எழுத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரைட் தி டென்டல் ஃபார்முலா ஆஃப் ராபிட், இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸு, 5 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கொடுத்து 2 வந்து 1 எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு, அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? எக்ஸ்பிளைன் தி மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ராபிட் வித் அ லேபிள்டு டயக்ராம், இது வந்து இம்பார்ட்டன்ட், அந்த டயக்ராமும் நல்லா பார்த்துக்கோங்க. இதே போல் ராபிட்டோட பிரெயினோட டயக்ராமும் பார்த்துக்கோங்க, அதுவும் கொஞ்சம் ஒரு சில இதில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 14, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் வந்து 2 கொடுத்துருக்காங்க, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங் வந்து 2 கொடுத்துருக்காங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேர்டு, இன் எ வேர்ட் சென்டென்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வை இஸ் தி கலர் ஆஃப் தி பிளட் ரெட், இது வந்து இம்பார்ட்டண்ட், அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிவ் ரீசன் வந்து 2 கொடுத்துருக்காங்க, அது 2 பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்து உங்களை 3 கேட்டிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஆன்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுத்து உங்களை 1 எழுத சொல்லியிருக்காங்க, இதெல்லாமே பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 15th சாப்டர், நர்வஸ் சிஸ்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் 3 கொடுத்துருக்காங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங் வந்து 2 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 கொடுத்து உங்களை 5 எழுத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஆன்சர்ஸ் வந்து டூ கொடுத்துருக்காங்க, டூ கொடுத்து அதில் ஒன் எழுத சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்ட், ரைட் அ லேபிள்டு டயக்ராம் எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் யர் நியூரான், சரிங்களா? இது வந்து இம்பார்ட்டண்ட், பார்த்துக்கோங்க, அது கண்டிப்பாக வரைஞ்சி பாருங்கள். பார்ட்ஸ் எல்லாமே நல்லா மெமரியில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 16th சாப்டர் பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன், இது வந்து பார்த்திங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் வந்து 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வந்து 2 கொடுத்துருக்காங்க 2 மார்க்ஸுக்கு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்து உங்களை 5 எழுத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதில் வந்து தேர்ட் கொஷின், வாட் இஸ் போல்டிங், அது பார்த்துக்கோங்க. ஹவு கேன் இட் பி இன்டியூஸ்ட் ஆர்டிஃபிஷியலி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. லாங் ஆன்சர்ஸ் வந்து 3 கொடுத்து 1 எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து 17th சாப்டர் ரிப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வந்து 2 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து 2 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க, 7ல் 5 எழுத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபைன் ட்ரிபிள் ஃபியூஷன் இது இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸில் 2 கொடுத்து 1 எழுத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹெரிடிட்டி, இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கரெக்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து 1 வேர்ட்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்பாங்க. ஸோ கொஷினை நல்லா தெளிவாக படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் என்னென்னு எழுதுங்க. ஒரு சில வேர்டு சேஞ்ச் ஆனாலே அதோட ஆன்சர்ஸ் மாறும், ஸோ அது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா இன்னொன்று, நீங்கள் படித்த கொஷினாக வரதான் இருக்கும், அது லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டுப்பாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாது அது. ஸோ அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ சென்டம் எடுக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாமே வந்து நல்லா ரீட் அவுட் பண்ணிட்டே இருக்கணும், நிறைய படிச்சுட்டே இருக்கணும். 1 வேர்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய கோத்ரூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களால் 1 வேர்ட்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும், சரிங்களா? மேட்ச் த ஃபாலோயிங் வந்து 2 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து 8 கொடுத்து 5 எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வாட் ஆர் ஒர்க்காஸ் அ கீ ஃப்ராக்மெண்ட்ஸ், இது வந்து இம்பார்ட்டண்ட், அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸில் வந்து 2 கொடுத்து 1 எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன், ஹவு இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆர்கனைஸ்ட், வாட் இஸ் தி பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், அதனால் பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து 19th சாப்டர் ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப், இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து 7 கொடுத்து 5 எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 5th, ஹவு கேன் யூ டிட்டர்மைன் தி ஏஜ் ஆஃப் தி ஃபாசில், அது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுத்து நம்மளை 1 எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வந்து 2 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு 5-7 கொடுத்து 5 எழுத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் சொமேட்டிக் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஆட் ப்ரீடிங் அண்ட் இன்ப்ரீடிங்கும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் வந்து 3 கொடுத்து நம்மளை 1 எழுத சொல்லியிருக்காங்க, சரிங்களா?
நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 21 ஹெல்த் அண்ட் டிசீசஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு 2 அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? NIDDMO HIVயும் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க 2 மார்க்ஸுக்கு. ஃபிலிங் தி பிளாங்க்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கம்யூனிகபிள் இது வந்து 8 நான் கம்யூனிகபிள் வந்து என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதே போல் இது வந்து ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கேட்க போகிறாங்களா, நம்ம ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு எதையுமே நினைக்காதீங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மற்ற சப்ஜெக்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சயின்ஸ் தான் நிறைய வாட்டி டஃபஸ்ட்டாக இருந்திருக்கு. அது எதனாலனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் நிறைய இது வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க, இது ஏன் பார்க்கணும் அது ஏன் பார்க்கணும்னு. ஆனால் அப்படிலாம் கிடையாது, மோஸ்ட்லி சென்டம் எடுக்கிறவங்கள போய் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே அவங்க பார்த்துருப்பாங்க, புக்கு ஃபுல்லாக அவங்க தரவு பண்ணால் தான் சென்டமே எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு மார்க்லாம் இப்போ கிடையாது, இப்போ நிறைய வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வந்துடுச்சு. ஸோ எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. 7 நீங்கள் 4 அட்டன் பண்ணால் போதும், சரிங்களா? இதில் வந்து 5th க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க, அதே போல் 3rd க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க, 2nd க்வெஸ்சனும் பார்த்துக்கோங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். லாங் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்து இதில் 1 எழுத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 22 என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் 3 கொடுத்துருக்காங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 2 கொடுத்துருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங் வந்து 7 கொடுத்து 2 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து 7 கொடுத்து நம்மளுக்கு 5 அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 3rd வந்து இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இதில் வந்து எல்லாமே ஓரளவுக்கு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் அட்வான்டேஜஸ் ஆஃப் பயோகேஸ் அதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் லாங் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்து 1 அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 23 விஷுவல் கம்யூனிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் வந்து 2 மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து 15 தான் கொடுத்துருக்காங்க, டைம் வந்து 20 மினிட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து ஆன்சர் தி ஃபாலோயிங் பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவ்வளோதான். ஸோ இதில் இருக்க எல்லா க்வெஸ்சன் பேப்பர் நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே படிக்க வேண்டியது மட்டும்தான் இருக்குது. ஸோ சயின்ஸுக்கு தேவையானது எனக்கு தெரிஞ்சு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னமும் ஒரு சில இது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க, நான் கண்டிப்பாக அவங்க கேட்குறதோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதுனா தேவைப்பட்டதுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ உங்களோட இதோட உங்களோட மைண்ட் எல்லாமே எங்கே இருக்கணும்னா நீங்கள் நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும். ஸோ அது மட்டுமே மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களை நம்பி உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் நிறைய மார்க் எடுப்பீங்கன்ட்டு அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட எதிர்பார்ப்புகளை வீணாக்கிடாதீங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ஒரு 2 மந்த் மட்டும் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம கஷ்டப்படாமல் எதுவுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்படுறதும் கஷ்டப்படாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், be ready for your exam. Thank you.